வணக்கம். 28/11/2018 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். நாள் கார்த்திகை 12, புதன்கிழமை, விளம்பி வருடம், திதி சஷ்டி தேய்பிறை, நட்சத்திரம் பூசம், சந்திராஷ்டமம் உத்திராடம் போராடம், இஸ்லாமிய நாள் 19, விரத விசேஷங்கள் சுப முகூர்த்தம். இன்றைய தத்துவம், பணக்காரன் ஆவதற்கு தேவைகளை குறைத்தாலே போதும். மருத்துவ குறிப்பு, கருவேல மரக்குழந்தை சாறு எடுத்து வெந்நீரில் கலந்து குடிக்க வறட்டு இருமல் குறையும். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, நல்ல நேரம் மாலை 4:30 முதல் 5:30 வரை. திதி சஷ்டி, ராகு 12:00, யமகண்டம் 7:30 மணி. மேஷம், வழக்கத்தை விட சக்தி குறைவாக இருப்பதை உணர்வீர்கள். கூடுதல் வேலையை இழுத்து போட்டுக் கொள்ளாதீர்கள். சிறிது ஓய்வெடுத்துக் கொண்டு அப்பாயின்மெண்ட்டுகளை வேறொரு நாளுக்கு தள்ளி போடுங்கள். பல்வேறு வழிகளில் பண வரவு இருக்கும். வீட்டில் திருவிழாவை போன்ற சூழ்நிலை உங்கள் டென்ஷனை போக்கிவிடும். அமைதியான வேடிக்கை பார்ப்பவராக மட்டும் இல்லாமல் இதில் பங்கேற்பதை உறுதி செய்யுங்கள். மாலையில் எதிர்பாராத ரொமான்டிக் எண்ணங்கள் மனதில் குடிக்கொள்ளும். தகுதியுள்ள அலுவலர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பண பயன் கிடைக்கும். உங்கள் பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண எடுத்த முயற்சிகள் உமக்கு திருப்தி தரும். திருமண வாழ்வை இனிமையாக்க நீங்கள் இதுவரை எடுத்த முயற்சிகள் யாவும் இன்று உங்களுக்கு பலன் தரும். ரிஷபம், உங்கள் நல்ல வாழ்க்கையில் உணர செய்யக்கூடிய விஷயங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள். இருப்பிடத்துக்கான முதலீடு லாபகரமாக இருக்கும். இன்று மற்றவர்களுடன் தேவையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் குழந்தைகளிடம் அதிகம் தாராளமாக இருந்தால் பிரச்சனை வரும். உங்கள் கண்ணீரை விசேஷமான நண்பர் துடைப்பார். பாசிட்டிவ் சிந்தனையுடன் கூடிய நன்னெறிகளால் வேலை இடத்தில் வெற்றி கிடைக்கும். உங்கள் நன்னெறிகளால் திருப்பம் கிடைக்கும். பாசிட்டிவ் சிந்தனை விரும்பிய வெற்றியை கொடுக்கும். பயணம் பலன் தரும், ஆனால் செலவு மிக்கதாக இருக்கும். உங்களுக்கு காதல் பித்து பிடிக்க வைக்கும் நாள் இதுவென்று கூறலாம். காதலின் உச்சத்தை இன்று அடைய வந்து இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்று ரொமான்ஸ் செய்வீர்கள். மிதுனம், நீங்கள் நீண்ட பயணத்துக்கு திட்டமிடுவதால் ஆரோக்கியமும் சக்தியை செலவிட குணமும் அதிக பயன் தரும். பிஸியான பணி அட்டவணையிலும் நீங்கள் களைப்பை எளிதில் சமாளித்து விடுவீர்கள். ரியல் எஸ்டேட் மற்றும் பண பரிவர்த்தனைகளுக்கு நல்ல நாள். உறவினர்கள் நண்பர்கள் வந்து மாலை நேரத்தை அற்புதமாக மாக்குவார்கள். உங்கள் காதல் வாழ்க்கையில் கசப்பான நிகழ்வுகளை மன்னித்திடுங்கள். கலை மற்றும் நாடகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு தங்கள் கிரியேட்டிவ் விஷயத்தில் சிறந்ததை கொடுக்க பல முயற்சி வாய்ப்புகள் வரும். உங்களிடம் உதவி கேட்டவர்களுக்கு வாக்குறுதி தருவீர்கள். உங்கள் துணையின் அன்புக்காக ஏங்குகிறீர்கள் என்றால் அது இன்று அபரிமிதமாக கிடைக்கும். கடகம், சிறிதை நாளை தொடுங்கள். உங்களை பற்றி நன்றாக உணர்வதற்கான நேரம் இது. தினமும் அதை வழக்கமாக்கி கொண்டு அதை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள். பங்குகள் மற்றும் மியூச்சுவல் பண்டுகளில் முதலீடு செய்வது நீண்டகால லாபம் தரும் என பரிந்துரைக்கப்படுகிறது. குடும்பத்தினர் தரும் நல்ல அறிவுரை இன்று உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். காதலில் அவசரமான நடவடிக்கைகளை தவிர்க்கவும். இதுவரை நீங்கள் செய்த கடின உழைப்பு இன்று உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு இன்றைய நாளை ஆனந்தமயமாக உணர செய்யும். காரணங்களாக இருக்கும். இன்று உங்கள் திருமண வாழ்வில் சிக்கலான நாள். சிம்மம், பிறரை குற்றம் சொல்லும் பழக்கத்திற்காக நீங்கள் குற்றச்சாட்டப்பட்டு ஆளாகலாம். நீங்கள் நகைச்சுவை உணர்வை இழந்து விடாதீர்கள். தற்காப்பை கடைபிடியுங்கள். குற்றச்சாட்டை நன்கு சமாளிப்பீர்கள். ரியல் எஸ்டேட் முதலீடு செய்வது கவர்ச்சிகரமாக தோன்றும் உங்களுக்கு.
உங்களுக்கு தெரிந்த ஒருவர் நிதி மற்றும் வீட்டில் அசௌகரியத்தை ஏற்படுத்துவதில் வரம்பு மீறி செயல்படுவார். மனதிற்கினியவரின் கடுமையான வார்த்தைகளால் மனம் சஞ்சலப்பட்டிருக்கும். உங்கள் இடைவிடாத உழைப்பு இன்று உங்களுக்கு நற்பலன்களை தரும். எல்லையில்லாத கிரியேட்டிவிட்டியும் உற்சாகமும் பயனுள்ள மற்றொரு நாளை உருவாக்கும். இன்று உங்கள் திருமண வாழ்வில் சிக்கலான நாள். கன்னி, கிரியேட்டிவான வேலை உங்களை ரிலாக்ஸ் அடைய செய்யும். விரைவாக பணம் சம்பாதிக்கும் ஆசை இருக்கும். குடும்ப பிரச்சனையை தீர்க்க குழந்தையை போன்ற அப்பாவித்தனமான நடத்தை முக்கிய பங்காற்றும். மனதிற்கு இணையவரிடம் அக்கறை இல்லாமல் இருப்பதால் வீட்டில் பதற்றமான சூழ்நிலை ஏற்படலாம். துணிச்சலான ஸ்டெப்களும் முடிவுகளும் சாதகமான ரிவார்டுகளை கொண்டு வரும். நீங்கள் கேட்க எப்போதும் விரும்பியவாறு மற்றவர்கள் இன்று பாராட்டு மழை பொழிவார்கள். இன்று உங்கள் திருமண வாழ்வில் ஏற்பட்ட சிக்கல் உங்கள் கைமீறி செல்லும். துலாம், உங்களின் அதீத நம்பிக்கையும் எளிதான வேலை அட்டவணையும் இன்றைக்கு ரிலாக்ஸ் பண்ண அதிக நேரத்தை உருவாக்கி தரும். கூட்டு முயற்சிகளும் சந்தேகமான நிதி திட்டங்களும் ஈடுபடாதீர்கள். குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பார்கள், ஆனால் அதிகம் தேவையாக இருக்கும். ஏரியில் இனிமையான பாசை சந்திக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. வேறு நாடுகளில் தொழில் முறை தொடர்புகளை ஏற்படுத்த இது அருமையான நேரம். ஒரு சூழ்நிலையை கண்டு நீங்கள் ஓடினால் அது மிக மோசமாக உங்களை பின்தொடர்ந்து வரும். இந்த நாள் உங்கள் திருமண வாழ்வில் சிறந்த இனிமையான நாளாக அமையும். விருச்சிகம், உடற்பயிற்சி செய்து உடல் எடையை கட்டுப்படுத்துவீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். இன்றைய செலவில் ஊதாரித்தனம் செய்யாதிருக்க முயற்சி செய்யுங்கள். உங்களை நேசிக்கும் உங்கள் மீது அக்கறை காட்டும் நண்பர்களுடன் சிறிது நேரம் செலவழியுங்கள். காதலில் மெல்ல ஆனால் உறுதியாக முன்னேறுவீர்கள். நீங்கள் செய்த ஒரு நற்செயலால் இதுவரை உங்கள் எதிரியாய் இருந்தவர்கள் இன்று நட்புடன் பழகுவார்கள். இன்றைக்கு மேற்கொள்ளும் கடினமான வேலை உங்களுக்கு திருப்திகரமாக முடியும். இன்று உங்கள் துணையுடன் ஏற்பட்ட பிணக்கு இனிமையான நினைவுகளை நினைவு கூறுவதால் தீரும். இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். தனுசு, பயணம் செய்ய முடியாதவாறு நீங்கள் பலவீனமாக இருப்பதால் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்திடுங்கள். மதிப்பு உயரக்கூடிய பொருட்களை வாங்க சரியான நாள். நாளின் பிற்பகுதியில் ஒரு பழைய நண்பரை சந்திப்பது மாலை பொழுதை பிரகாசமாக்கும். பொன்னான நாட்களை நினைவுபடுத்துவதால் குழந்தை பருவ நினைவுகள் திரும்ப வரும். மற்றவர்களின் தலையீட்டால் உரசல்கள் ஏற்படும். இன்று உங்கள் காதல் ஒரு புதிய உச்சத்தை தொடும். இந்த நாள் உங்கள் காதலின் புன்சிரிப்பில் தொடங்கி உங்கள் இருவரின் இன்ப கனவுகளில் முடியும். கடந்த காலத்தை சேர்ந்த ஒருவர் உங்களை தொடர்பு கொள்வார். இது நினைவில் கொள்ளும் நாளாக மாறும். உங்கள் துணையின் சோம்பேறித்தனத்தால் இன்று உங்கள் அனைத்து வேலைகளும் தாமதப்படும். மகரம், தவிர்க்க முடியாத சில சூழ்நிலையில் அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். நிலைமை சமாளிக்க உடனடியாக ரியாக்ட் பண்ணக்கூடாது. புத்திசாலித்தனமான முதலீடுகளுக்கு தான் பலன் கிடைக்கும். எனவே கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எங்கே போடுகிறோம் என்பதில் கவனமாக இருங்கள். கெட்ட பழக்கங்களால் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களிடம் இருந்து விலகியிருங்கள். ரொமான்டிக் சந்திப்பு அதிக உற்சாகம் தரும், ஆனால் அதிக நேரம் நீடிக்காது. வேலையில் ஏற்படும் மாற்றங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். எல்லையில்லாத கிரியேட்டிவிட்டியும் உற்சாகமும் பயனுள்ள மற்றொரு நாளை உருவாக்கும். உங்கள் துணையின் கண்டிப்பான பேச்சால் இன்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள். கும்பம், உடல் நோயில் இருந்து மீண்டு வரும் வாய்ப்புகள் உள்ளது. மிகவும் எதிர்பாராத வழிகளில் நீங்கள் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது. உறவினர்கள் நண்பர்கள் வந்து மாலை நேரத்தை அற்புதமானதாக ஆக்குவார்கள். இன்று உங்கள் உயிரிலே கலந்துவிட்ட அந்த காதல் துணை நாள் முழுவதும் உங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார். தகுதியுள்ள அலுவலர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பண பயன் கிடைக்கும்.
நெருக்கமானவர்களுடன் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நாள் முழுக்க டென்ஷனாக இருக்கும். சில நாட்களாக நீங்களும் உங்கள் துணையும் மிக மகிழ்ச்சியாக இல்லாவிடனும் இந்த நாள் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான நாளாகவே அமையும். மீனம். அடிக்கடி பதற்றமாவது உடலை பலவீனம் ஆக்கும். சிந்தனை. சிந்தனை சக்தியையும் பாதிக்கும். பாசிட்டிவ் சிந்தனையும் நோயை விரட்ட ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளின் பிற்பகுதியில் நிதி நிலைமை மேம்படும். அபூர்வமாக சந்திப்பவர்களுடன் தகவல் தொடர்பு கொள்வதற்கு நல்ல நாள். இந்த நாள் உங்களுக்கு ரோஜாக்களின் நறுமணத்தை வழங்கும். காதலின் அற்புதத்தை உணர்ந்து மகிழுங்கள். உங்கள் குடும்பத்தின் உதவியால் நான் வேலையில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். நீங்கள் உணர்வீர்கள். செமினார்களும் கண்காட்சிகளும் உங்களுக்கு புதிய அறிவையும் தொடர்பையும் அளிக்கும். மன ரீதியாக இணை பிரியாத ஜோடிகளாக பின் உடல் ரீதியான நெருக்கம் மேலும் இன்பமாகும். நண்பர்களே, இது போன்ற உங்களுடைய ராசி பலன்களை பற்றி தினம் தினம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.